ஹலோ கைஸ் வெல்கம் டு வீடியோ ஜோகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணாலே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்கிரைப் தான் சொல்லி போய் அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான், அந்த லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்கள் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ஓம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கஸ்டம் யூஆர்எல் வச்சுருந்தீங்கன்னா youtube.com/channel/c/royaltamilgms அப்படின்னு கூட வரலாம், ஓகேங்களா? உங்களோட சேனல் யூஆர்எல் இதானே, ஓகேங்களா? இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிறத அப்படியே காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் மார்க் சப் அண்டர்ஸ்கோர் கன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு 1. இது இப்போ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின் மார்க்கு சப் அண்டர்ஸ்கோர் கன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு 1 டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி உங்கள் நார்மல் லிங்கோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தோடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம், ஓகேங்களா? இது நார்மலாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோவர்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்லின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. பிட்லின் பெரிய இவ்வளோ பெரிய லிங்க் இருக்குல்ல, அது சின்ன லிங்காக மாத்திர ஒரு வெப்சைட் தான், ஓகேங்களா? இப்போ வந்து காட்இட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும், அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும், ஓகே? வெல் கைஸ், இப்போது நம்ம பிட்லியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஐ மீன் லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாருங்கள் இந்த ஆரஞ்ச் கலரில் க்ரியேட்னுக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னல அந்த கன்ஃபர்மேஷன் கீயோட அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சப்புன்னு வச்சுக்கலாம். இந்த கடைசி பேக் ஆஃபருக்கு பார்த்தியா, நம்ம bit.ly.com வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் ஸ்லாஷ்னு இருக்குல்ல அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ராயல் தமிழ் கிமஸில், ஸோ ஆர்டிஜி இல்லை ஆர்டி ஆர் தமிழ் ஆர்டி கேம்னு போடுறேன், தமிழ் கேம் ராயல் தமிழ் கேமர்ஸ், ஓகே? இப்படி வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நான் இந்த லிங்க்கு காப்பி பண்ணி இப்போ இது வந்து பாருங்கள் வெல்கேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம bit.ly/ஆர்டி கேமர்ஸ்னு வச்சுருக்கோமா, இப்போ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அந்த லிங்க்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ எப்படி எப்படி காமிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் யூடியூபோட ஐ மீன் உங்கள் இன்ஸ்டாகிராமோட பயோவில் போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டுன்னு கேட்கும்ல, இன்ஸ்டாகிராமில் வெப்சைட்டுன்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல இதை போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலை பார்க்குறவன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் சொல்லும், ஓகேங்களா? ஸோ இதில் நான் சைன் இன் பண்ணல, ஸோ அதனால் இப்படி கேட்குது. ஸோ இந்த லிங்க்கு நீங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய லிங்க்காக இருக்கிறதுல கொஸ்டின் மார்க் சப் இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஓல் லிங்க்கை அப்படியே கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு க்ரியேட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகே? பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைட்டில் எது வேணுமே வச்சுக்கலாம். இங்கே கடைசி ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் யாருன்னு எடுத்து நிற்பாங்க, சில டைம் அது ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல போய் இப்போ நான் வந்து ஃபாலோன்னு டைப் பண்ணுறேன். இப்போ இருங்க, இப்போ ஃபாலோன்னு வந்து பார்த்தோன்னா யாருன்னா எடுத்து நிற்பாங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் அது எப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபாலோ bit.ly/ஃபாலோன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் ஒர்க் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சேனலில் ஒரு ஷார்ட் ஃபார்மாவோ, இப்போ நான் எப்படி ராயல் தமிழ் கேமர்ஸை ஆர்டி கேமர்ஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணுற போது அது ஒரு லலா இருக்குல்ல. இப்போது அந்த ஆர்டி கேமர்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது ஒரு லலா இருக்குது. இப்போ நான் ஒன்றுமே இப்போ நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணல, நான் இப்போ அப்படியே டைப் பண்ணி காமிக்கிறேன் bit.ly/ஆர்டி கேமர்ஸ், ஓகேங்களா? அது என்ட்ரி அடித்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் பார்த்தீங்களா, ஒரு புது யூடியூபர்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சேனலை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. உங்கள் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ரெண்டு லைனை பற்றி சொல்லுங்கள்.
மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற வாய்ப்பு நிறைய இருக்குது. சப் ஃபார் சப் சப்ஸ்கிரைப்புன்னு வார்த்தை யூஸ் பண்ணாலே உங்கள் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் நான் அதை பண்ணுறதில்ல, யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஸ்கேம் தான் கொண்டு போய் விடும். கமெண்ட் செக்ஷன் நான் மானிட்டர் பண்ணுறதோட யூடியூப்பே மானிட்டர் பண்ணி அது ஸ்கேமில் வந்து வச்சிடும். ஸோ உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் யூடியூப் சேனலில் டேமேஜ் ஆகிறதுக்கு அது நிறைய பெரிய வாய்ப்பு ஆகிடுது. ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்காதீங்க. உங்கள் சேனலை பற்றி ஒரு சும்மா ஒரு ரெண்டு லைன் மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் உங்கள் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.